மரங்களை நடுவோம், மழை நீரை சேமிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். கெயின் மாஸ் ஆப் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, வியூவர்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் கெயின் மாஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு புரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா க்ரீன் கலர் மொபைல் ஸ்க்ரீனு, இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன், இந்த பேக்ரவுண்டை எப்படி வச்சு இந்த மொபைல் ஸ்க்ரீனை எப்படி ரெடி பண்ணுறது, இதை வந்து நம்ம மொபைலில் அதாவது நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோ எடுப்போம்ல, அதில் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ போல உங்களுடைய கெயின் மாஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொண்டு வந்துடணும். அதாவது எந்த இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பர்சனல் யூடியூபோட இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பர்சனல் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, நோ காப்பிரைட் இமேஜ் எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதாவது அட்ராக்ஷனாக இருக்கும், இல்லை பேக்ரவுண்ட் வீடியோ கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இமேஜும் செட் பண்ணிக்கலாம், வீடியோவும் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு வந்து நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால், இப்படி இருக்குதுல்ல பாதியாக, இப்போது இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இங்கே சிசர் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன், டபுள் லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து குரோப்பு. இப்போது நம்ம வந்து அப்படியே ஜூம் பண்ணிடலாம், அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாகவே வந்து வர மாதிரி பண்ணிடணும். இப்போ எண்ட்லேயும் அதே மாதிரி வரணும்னா, இங்கே நடுவில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ இமேஜ் வந்து அசையாது, அப்படியே வந்து ஒரே லெவலாகவே இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது லேயர் போங்க. லேயர் போயிட்டு பிஎன்ஜியில் மொபைல் ஸ்க்ரீன், அதாவது மொபைல் ஸ்டாண்டை வந்து பிஎன்ஜியில் வந்து நம்ம கொண்டு வந்துடணும். இந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அதாவது சென்டராகவே வந்து கரெக்டாக வந்து கீழேயும் மேலேயும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். இப்போது க்ளூம் பண்ணிட்டு மேலே அங்கே டிக் மார்க்காக அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த இமேஜையும் வந்து அந்த 13 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாகவே. இப்போது இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணோன்னா, லேயர் போயிடுங்க. லேயர் போயிட்டு மேலே மீடியா இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பேக்ரவுண்டு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே இப்போது ஏதோ ஒரு கொண்டு வந்துருக்கு. கொண்டு வந்துட்டு இப்போது ஒயிட் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டேன்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே சிசர் பக்கத்தில் இங்கே ஒயிட்டில் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்க்ரீன் வந்து க்ரீன் கலரில் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடணும், அவ்வளோதான். மொபைலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியாச்சா? இப்போ செட் பண்ணியாச்சு. க்ரோப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இதில் வரும் அவுட் அனிமேஷன். கீழே வந்து ஒரு க்ரோப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே கரெக்டாக கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மொபைல் ஸ்க்ரீனுக்கு மேலே கரெக்டாக வச்சுருங்க.
வச்சுட்டு மேலே அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. இப்போ வந்து கட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரீன் எப்படி இருக்கு, ஃபுல்லாக இருக்கா? இதே மாதிரி இப்போது இதையும் வந்து 13 செகண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது உங்களுடைய லோகோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய யூடியூப் எது வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது பிஎன்ஜியில் இருந்தால் நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து யூடியூப் இமேஜை வந்து கொண்டு வரேன். இப்போது இது எந்த இடத்துல வைக்கணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் அனிமேஷன் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன். இதையும் வந்து 30 செகண்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எப்படியும் லேயர் போங்க. இப்போ மறுபடியும் அந்த யூடியூப் பட்டனு இதுவும் இல்லைன்னா இதையும் வந்து நான் கீழே இந்த இமேஜுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எங்கன்னா இப்படி செட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் சப்ஸ்கிரைபு உங்களுடைய லோகோ இல்லை எது வேணாலும் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த வீடியோ இப்போ நம்ம ரெடி பண்ணுமோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் என்ன பண்ணால், ஷேர் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. என்ன குவாலிட்டியில் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து HD, இதில் வந்து 8 MB தான் வரும். இது வந்து ஃபுல் HD, இது வந்து 19 MB, இது அதுக்கும் மேலே ஒரு HD, இது வந்து 35 MB. உங்களுக்கு எந்த டைப்பில் வந்து HD அதாவது குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அதை இங்கே செட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது மாதிரி வந்துன்னா இது வந்து பணம் கட்ட சொல்கிறாங்க, நமக்கு தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனால் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் இப்போ அதாவது மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நான் கொண்டு வந்துடுறேன். இப்போது அந்த வீடியோ இப்போ நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இப்படி தான் இருக்கும். அதாவது எதனா வந்து நான் சொல்கிற மாதிரி இருந்தால், மொபைல் பற்றி யூடியூப் பற்றி ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், இப்படி தான் இருக்கும். பின்னாடிலாம் வந்து பேக்ரவுண்டு பிளாக்கில் தான் இருக்கும். இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல, அந்த வீடியோவை இதில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது லேயர் போயிடுங்க. லேயர் போயிட்டு மீடியா போயிடுங்க. மீடியா போயிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோவை ரெடி பண்ணோம்ல, அந்த வீடியோவை கொண்டு வந்துடுங்க. இப்போது கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோடனே என்ன பண்ணோம்னா, இங்கே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சிஸ்டர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற அதாவது செகண்ட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரோல் பண்ணுங்கள். இங்கே குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அவுட் அனிமேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு குரோமா கீ ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனபிள் இருக்கும், அந்த எனபிள் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இது இன்னொரு எப்பவுமே தெரிஞ்சுங்க, இங்கே வந்து கீ கலர் இருக்குல்ல, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலருக்கு அதாவது என்ன சொல்கிறது, க்ரீன் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கணும். அதாவது ரெட் கலரில் ரெட் கலர் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னா ரெட் கலர் கீவேட நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இது வந்து ரெட் கலர்னா ரெட் கலர் வந்து பின்னாடியே வந்து பேக்ரவுண்ட் மாறியும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்ரீன் கலர் வைக்கணும். இப்போ நம்ம க்ரீன் கலர் தான் நம்ம மாறி வைக்க போகிறோம், அதனால் க்ரீன் கலர் கொடுக்கணும், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த மொபைல் ஸ்க்ரீன் வந்து சரியாக வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணோன்னா, நம்ம அதாவது வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோ. மெயின் இது வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அதை வந்து ப்ரோ பண்ணோம்ல, சிஸ்டர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த வீடியோ இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வீடியோவை செட் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.